வணக்கம். டான் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாறாக தேசிய பாதுகாப்பு குறித்த புதிய சட்டவிரைவை உருவாக்க அரசாங்கம் தீர்மானம். உணவுப் பொருட்களின் விலையேற்றம் அதிகமாக காணப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 5வது இடம். முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டபாய கடற்படை முகாமுக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நில அளவீட்டு முயற்சி இன்று தடுத்து நிறுத்தம். கடந்த கால வீட்டுத் திட்டங்கள் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடனாளிகளாக மாற்றம். இலங்கை ஆசிய சங்க பொசலாளர் ஜோசப் ஸ்டாலினிடம் வாக்குமூலம் பதிவு. நாடளாவிய ரீதியில் ஒடுக்குமுறைகள் முன்னெடுக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் ராஜகருண குற்றச்சாட்டு. அமெரிக்க மற்றும் தென்கொரிய ராணுவம் மிகப்பெரிய கூட்டுப் போர் பயிற்சி. தொடர்பது முதன்மை செய்தி. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாறாக தேசிய பாதுகாப்பு குறித்த புதிய சட்டவிரைவை உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு மாறாக தேசிய பாதுகாப்பு குறித்த புதிய சட்டவிரைவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் மந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இணையவழியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாணவ ஐதிவாசிகம் கடவி மகேகத் மம கேனோன்னு மகேகன ஜாத்தியந்தரோ பலன் நத்தீகன மங் கணகாட்டு வேணும். என்னுடைய மனித உரிமை மீறப்பட்டமை தொடர்பில் சர்வதேசம் கவனம் செலுத்தாமையை இட்டு கவலை அடைகின்றேன். அரசியலமைப்பில் உள்ள 11 மற்றும் 14 உறுப்பினர்களுக்கு அமைய படிப்படியாக என்னுடைய மனித உரிமை மீறப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மாகாண சபை உறுப்பினர்களின் மனித உரிமையும் மீறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நோக்கும் போது எம்முடைய மனித உரிமைகள் மீறப்படுவது தொடர்பிலும் பார்க்க வேண்டும். அரசாங்கம் தற்போது சாதாரண விசாரணைகளையே மேற்கொள்கின்றது. அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்காகவே அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாறாக தேசிய பாதுகாப்பு குறித்த புதிய சட்ட வரைவை நீதி அமைச்சர் தயாரித்துள்ளார். அது எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். திரஸ்தவாதி விளக்கியுமே பணத்தமாக்களின் சந்தான்களா ஏ வெனுவட்ட ஜாதிகாரசாவ பிடிபந்த நம்ம பணத்தாக மே அதிகாரண அமாத்தியத்துமா கெட்டும் பத்கல்ல தீனும் எதிரீதி பார்லிமெண்ட் லபி. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பூச்சி அடிப்படையில் தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இல்லைங்கட்ட லபன வார்ஷைய 2023 வார்ஷைய சந்தாவின வார்ஷிக ஆய்வேலேக்கணைய சகஸ்கிரீம் பிடிபந்த கரு முதல் அமாத்திய துமா விசிங் கேபினட் மண்டேட்ட பத்திரிகாவாக் மகின் கருணு பெஹதிரிக்கலா. நீண்ட காலமாக அரசு வருமானம் குறைந்து அரசு செலவினங்கள் அதிகரித்துள்ளமையால் ஏற்பட்டுள்ள அரசு நிதி சமநிலையற்ற தன்மை தற்போது தீவிரமான பொருளாதார நெருக்கடியாக மாறியுள்ளது. அதனுடன் தொடர்புடைய பொருளாதார சவால்களின் மத்தியில் 2023-2025 இடைக்கால வரவு செலவு சட்டகத்தில் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மிகவும் புத்தி கூர்மையுடனும் மூலோபாய ரீதியான அணுகுமுறையுடனும் மேற்கொள்ளப்பட வேண்டியதுடன் நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிச்சூழல் மேலும் மோசமடையாமல் தடுத்தல் மற்றும் எதிர்கால நிலைபேற்று தன்மைக்கு அடித்தளமிடும் வகையில் தயாரித்தல் வேண்டும். அதற்கமைய 2023-2025 இடைக்கால வரவு செலவு சட்டகத்தில் அடைவதற்கு எதிர்பார்க்கப்படும் அரசு நிதி இலக்குகளின் அடிப்படையில் தற்போது மொத்த தேசிய உற்பத்தியின் 9% உள்ள அரசு வருமானத்தை 11.3% அதிகரித்தல், 18.9% உள்ள அரசு செலவினங்களை 18.1% குறைத்தல், ஆரம்ப வரவு செலவு மீதி -4% -1% குறைத்தல் மற்றும் வரவு செலவு இடைவெளி 9.9% 6.8% குறைத்தல் போன்ற இலக்குகளை 2023 ஆண்டு
வரவு செலவு மூலம் பூர்த்தி செய்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் 2023 வரவு செலவு திட்டத்தை பூஜ்ய அடிப்படையில் தயாரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2023 வரவு செலவு மதிப்பீட்டை தயாரிப்பதற்கு நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விசாலலிச வர்தனை கரகணிமே அவசியத்தாவையாத் ரஜே வியதங் ஹெகிதா கடுக்கிரிமே அவசியத்தாவையாத் அயவே பரத்தரே தலதேசிய நிஷ்பாதனை பிரதிசத்தையக் வசேங் சீயட்ட பாக்கோ இட்டுவட அடுமட்டமர் கினேமே அவசியத்தாவையாத் திபினோ. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். மனச்சாட்சியை விற்பனை செய்யாத குழுவினரே ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தெரிவித்துள்ளார். மனச்சாட்சியை விற்பனை செய்யாத வரப்பிரசாதங்களுக்கு அடிப்பணியாத சிறந்த குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ளனர் என்பதை தற்போதைய ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆண்டு அதுலேத் ஜனாதிபத்துமாக பார்சே அதுலேத் தமுங்கே தனத்துரு தமுங்கே பக்ச தனத்துரு விதாகண்ட பெறுவ லொக்கு சட்டனக்கு இன்னும் அப்படி அப்படி பேணும். தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு இடையிலும் உள்ளார்ந்த மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவே தெரிகின்றது. அரசாங்கத்துக்கு உள்ளேயும் ஜனாதிபதி சார்பான கட்சிக்கு இடையிலும் கட்சியின் பதவிகளை பிரித்துக் கொள்வதில் பாரிய போராட்டம் ஒன்று வெடித்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். ஆளுநர் பதவியை பெற்றுக் கொள்வதிலும் இழுபறி நிலைமை காணப்படுகின்றது. நாடு எவ்வாறான நிலைமையை எதிர்கொண்டாலும் பரவாயில்லை, எனக்கு உயர் பதவியை தாருங்கள் என்று கூறும் குழுவினரும் இருக்கவே செய்கின்றனர். இவ்விடயத்தில் எவ்வாறான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதையும் நாம் அறிவோம். சர்வகட்சி என்று கூறி இவ்வாறான விடயங்களுக்கே இழுத்தடிப்பு செய்கின்றனர். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு நாம் ஒரு விடயத்தை நினைவூட்ட விரும்புகின்றோம். நல்லாட்சியின் போது எதிர்த்தரப்பினர் பலவந்தமாக ஆட்சியை கைப்பற்றிய போது ஐக்கிய தேசிய கட்சியை அவர்கள் மதித்த விதத்தை நாட்டின் தற்போதைய ஜனாதிபதிக்கு நாம் நினைவூட்ட விரும்புகின்றோம். இதன் காரணமாகவே நாம் எமது கட்சியையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒன்றை உருவாக்கி இதன் காரணமாக நாம் எமது கட்சியையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒன்றை உருவாக்கி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியில் வந்தோம். எனவே எமது கட்சியின் தலைவர் தலைமையில் சிறந்த குழுவினர் உள்ளனர். அவர்கள் எந்த வரப்பிரசாதங்களுக்கும் ஆசைப்படவில்லை, பரிசுகளுக்கு ஆசைப்படவில்லை என்பதை நினைத்து தற்போதைய ஜனாதிபதி மகிழ்ச்சி அடைய வேண்டும். கோட்டாபாய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட வேண்டிய சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு சட்டத்தின் மூலம் வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் வசதிகள் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வலியுறுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி ரோஹிணி மாரசிங்கம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி நிமல் கருணாசிரி ஆகியோரின் கையொப்பத்துடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு சட்ட ரீதியாக உரிமை உள்ள பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திடமிருந்து உத்தரவாதம் இல்லாமல் கோட்டாபாய ராஜபக்ச நாடு திரும்ப முடியாது என முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் சரத்துக்களை மேற்கோள் காட்டி எந்தவொரு குடிமகனும் தனது நாட்டுக்கு திரும்புவதற்கு அரசியலமைப்பால் உறுதிப்படுத்தப்பட்ட உரிமைகள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதிக்கு நாடு திரும்புவதற்கு தேவையான பாதுகாப்பை வழங்குமாறும் மனிதுரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளது. கோட்டாபாய ராஜபக்சவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நாடு திரும்புவதற்கு இலங்கை அரசாங்கம் தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்வதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலையேற்றம் அதிகமாக காணப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 5வது இடத்தை பெற்றுள்ளது. உணவுப் பொருட்களின் விலையேற்றம் அதிகமாக இருக்கும் முதல் 5 நாடுகளில் இலங்கையும் இடம் பிடித்துள்ளது. உலக வங்கியின் அண்மைய மதிப்பீட்டின்படி உணவு பணவீக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இலங்கை 5வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் லெபனான் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ஜிம்பாப்வே, வெனிசுலா மற்றும் துருக்கி ஆகியவை உள்ளன.
பட்டியலில் ஐந்தாவது இடத்திலுள்ள இலங்கை அடுத்தபடியாக ஈரான், அர்ஜென்டினா, சூரினாம், எதியோப்பியா மற்றும் மால்டோவா ஆகிய நாடுகள் உள்ளன. இலங்கையில் உர தட்டுப்பாடு காரணமாக விவசாய உற்பத்தி 40% முதல் 50% வரை குறைந்துள்ளதாகவும், உணவுப் பொருட்களின் கொள்வனவு செய்வதற்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. உரம் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை உணவு உற்பத்தி விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் கடன் எல்லையின் கீழ் 65,000 மெட்ரிக் டன் யூரியா கிடைக்கப்பெற்றுள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதியிலிருந்து விவசாயிகளுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைத்தது. இலங்கையில் உணவு பணவீக்கம் 80% எட்டியுள்ளது. இது பாகிஸ்தானில் 26%, பங்களாதேசில் 8.3% உள்ளது. இலங்கையில் கடந்த ஜூனில் 75.8% இருந்த உணவு பணவீக்கம் ஜூலையில் 82.5% அதிகரித்துள்ளது. அதே சமயம் உணவு அல்லாத பணவீக்கம் June 2022 43.6% 52.4% உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வானது உலகளாவிய நெருக்கடியை தூண்டியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. இது மில்லியன் கணக்கான மக்களை கடுமையான வறுமையில் தள்ளும், பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை பெரிதாக்கும், அத்துடன் ஆதாயங்களை அழித்துவிடும் என உலக வங்கி எச்சரித்துள்ளது. உக்ரைன் போர், விநியோகச் சங்கிலி சீர்குலைவுகள் மற்றும் COVID-19 தொற்று நோய் என்பவற்றால் தொடர்ச்சியான பொருளாதார வீழ்ச்சி ஆகியவை பல ஆண்டுகால வளர்ச்சி ஆதாயங்களை மாற்றி அமைத்து உணவு விலைகளை என்றுமில்லாதவாறு அளவிற்கு உயர்த்தியுள்ளது. உயர்ந்து வரும் உணவுப் பொருட்களின் விலை குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் உள்ள மக்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அவர்கள் அதிக வருமானம் உள்ள நாடுகளில் உள்ள மக்களை விடவும் உணவுக்காக தங்கள் வருமானத்தில் பெரும் பங்கை செலவிடுகிறார்கள் என்று உலக வங்கியின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டபாய கடற்படை முகாமுக்கு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நில அளவீட்டு முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் கோட்டபாய கடற்படை கப்பல் கடற்படை முகாமுக்காக இன்று பொதுமக்களின் 617 ஏக்கர் காணிகளை சுவீகரிக்கும் நில அளவீட்டு முயற்சி இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. காணி உரிமையாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பிரதேச மக்களின் எதிர்ப்பால் காணி அளவீடு கைவிடப்பட்டுள்ளதுடன் நில அளவீட்டுக்காக சென்ற நில அளவை திணைக்கள அதிகாரிகள் திரும்பிச் சென்றுள்ளனர். முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான 617 ஏக்கர் நிலங்களை கடந்த 13 வருடங்களாக ஆக்கிரமித்து பாரிய கடற்படை முகாம் ஒன்றை அமைத்துள்ளதுடன் கடற்படையினர் அந்த காணிகளை படை முகாமின் தேவைக்காக கடந்த சில வருடங்களாக நிரந்தரமாக சுவீகரிக்கும் பொருட்டு பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தால் அளவீடு செய்ய எடுத்த முயற்சிகள் காணி உரிமையாளர்களின் மக்கள் பிரதிநிதிகளதும் எதிர்பார்ப்பால் கைவிடப்பட்டிருந்தது. காணி எடுத்தல் சட்டம் அத்தியாயம் 455 முதலாம் உட்பிரிவின் பிரகாரம் காணி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சின் கட்டளை நிமித்தம் 2017 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வெளியாகிய வர்த்தமானியின் பிரகாரம் கரைத்துறை பெற்று பிரதேசத்துக்குட்பட்ட வட்டுவாகல் மற்றும் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் உள்ள 271.62 ஹெக்டேர் விஸ்தீர்ண காணி கையப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காணி உரிமையாளர்களான தமிழ் மக்கள் காணி ஆவணங்களோடு வருகை தந்து கடற்படை முகாமுக்கு காணியை வழங்க அளவீடுகளை செய்ய எல்லைகளை அடையாளம் காட்டுமாறு நில அளவை திணைக்களத்தால் பல தடவைகள் காணி உரிமையாளருக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டு அளவீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட ஏற்பாடாகியிருந்தது. இவ்வாறான காணி சுவீகரிப்பு அளவீடுகள் மேற்கொள்ள முற்பட்ட போது தொடர்ச்சியாக மக்களின் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தமையால் அளவீட்டு பணிகள் இடம்பெற்றிருக்கவில்லை. இதனால் இன்று மீண்டும் காணி சுவீகரிப்புகள் அளவீட்டு பணிகள் ஏற்பாடாக இருந்த நிலையில் 15 காணி உரிமையாளர்கள் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டு காணிகளை கடப்படைக்கு வழங்க இணக்கம் தெரிவித்து அளவீடுகளுக்கு வருகை தந்திருந்தனர். அத்துடன் மேலும் ஒரு தொகுதி மக்கள் தமது காணிகளை சுவீகரிக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நூராலிங்கம் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான துணா ரவிகரன், கானா சிவனேசன் ஆகியோருடன் இணைந்து எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு காணி சுவீகரிப்பு தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் காணி உரிமையாளர்களை அழைத்து பொதுவான ஒரு கூட்டத்தை மாவட்ட செயலகத்தில் கூட்டி முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும், ஏற்கனவே காணி உரிமையாளர்கள் மக்களை தனியே மாவட்ட செயலகத்துக்கு அழைத்து கூட்டத்தை வைத்து தரவுகளை எடுத்த பின்னணியில் சில காணி உரிமையாளர்களுக்கு புலனாய்வு தரப்பின் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோராலிங்கம் நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் தெரிவித்தார். குறித்த கோரிக்கை அடங்கிய கடிதமும் காணி உரிமையாளர்களின் கையொப்பத்துடன் நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. அதனையடுத்து அளவீட்டு பணிகளை நிறுத்தி நில அளவை திணைக்கள அதிகாரிகள் திரும்பி சென்றுள்ளனர். மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நிலையில் கலகமடக்கம் போலீசார் பிரசன்னமாகியிருந்ததுடன்
அதிகளவான புலனாய்வாளர்கள் போராட்டத்தில் பங்கேற்றவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பிட்டனர். கோட்டபாய கடற்படை முகாம் அமைந்திருக்கின்ற தனியார் அந்த முகாமில் அமைந்திருக்கின்ற தனியார் காணிகளை அளவீடு செய்வதற்காக நில அளவை திணைக்களத்தினர் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இங்கே மக்களும் இந்த காணி உரிமையாளர்களும் இணைந்து இன்று அந்த நில அளவை திணைக்களத்தினருடைய நடவடிக்கைகள் அளக்கின்ற அந்த நடவடிக்கைகளை நாங்கள் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். கொண்டவாய கடற்படை முகாமினுடைய விஸ்தரிப்புக்காக பொதுமக்களுடைய காணியை வந்து ஏறக்குறைய அவர்களை அழுத்தத்தை கொடுத்து அந்த காணியை சுவீகரிப்பதற்காக இன்று அந்த காணிகள் அளப்பதற்கான ஒரு முயற்சி மீண்டும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு மாதமும் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா இப்படியான தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்த காணியை சுவீகரிப்பதன் மூலம் இந்த முகாமை விஸ்தரித்து இது ஒரு நிரந்தர முகாமாக மாற்றுவது மாத்திரமல்ல, இதிலே பின்னணியிலே பல விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசம் ஒரு மணலாற்றினுடன் இணைத்து ஒரு மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்த ஒரு எல்லை பிரதேசமாக இது இருக்கின்றது. அவர்களுடைய திட்டம் இது. இந்த இது மிக நீண்ட காலமான அவர்களுடைய முயற்சியிலே இந்த முகாமை பலப்படுத்துவதன் மூலம் வடக்கு கிழக்கை இரண்டாக பிரித்து தமிழர் தாயகம் என்ற கோட்பாட்டை இல்லாமல் செய்கிறது தான் இதன் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. இதற்காக இங்கே இருக்கின்ற அப்பாவி மக்கள் இன்று இருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களுடைய கஷ்டத்தை மையமாக வைத்து அந்த பிரதேசத்திலே நஷ்டஈடு தருவதாக கூறி அந்த இடத்தை அளவீடு செய்வதற்காக அந்த மக்கள் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டம் கச்சேரியிலே நடைபெற்ற போது அங்கே பல புலனாய்வு பிரிவினர் அந்த கூட்டத்திலே இருந்திருக்கின்றார்கள். அந்த மக்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனித்தனியாக வீடுகளிலே சென்று அவர்களை இந்த காணியை நீங்கள் குடும்பங்கள் இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் என்று மிரட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே அந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே இந்த அளவீடு செய்வதற்காக வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே வந்து அவர்கள் எங்களிடம் கூறுகின்ற போது தாங்கள் அப்படி இந்த காணியை விற்கணும் என்று விருப்பமில்லை, இந்த முகாமிலே இருக்கின்ற தங்களுடைய காணியை மீட்டுத்தர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமாக கோரிக்கையாக இருந்தது. வட்டுவாகல் கோத்தபாய கடற்படை முகாம் அமைந்துள்ள பகுதி இந்த மக்களுக்கு சொந்தமான காணிகள் தான் அத்தனை காணிகளும். அரசாங்கமானது மக்களுக்கென காணிகளை வழங்கிவிட்டு அவர்களுடைய குடியிருப்பு காணிகள் வழங்கிவிட்டு வயல்காணிகளும் குடியிருப்பு காணிகளையும் வழங்கிவிட்டு இதைவிட 371 ஏக்கர் காணி, இதில் தனியார் காணி, இவ்வளவு காணிகளை மொத்தமாக 617 ஏக்கர் காணியை இவர்கள் அபகரிப்பு செய்கின்றார்கள். இந்த வகையில் திரும்பவும் அந்த மக்கள்கிட்டிருந்து காணியை பறிக்கிற முயற்சியாக கடற்படையை யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு இந்த இடத்தில் கொண்டு இருத்திவிட்டு சுமார் 10 மேலாக இந்த காணிக்காக மக்கள் போராட்டத்தை நடத்தியிருப்பார்கள். மக்கள் பிரதிநிதிகளையும் அழைத்து காணி உரிமையாளர்களையும் அழைத்து நீங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தில் காணிக்கான தீர்வை காணும்படிதான் அந்த கோரிக்கையை வைத்தவுடன் நில அளவை திணைக்களம் நிச்சயமாக இன்றைக்கு திரும்பி செல்கின்றது. இடைக்காலத்தில் ஒரு போராட்ட தமிழருக்குரிய காணி இடங்கள் தேவை என்று சொல்லி போராட்டத்தின் பின்னர் அந்த காணிக்குள்ளே இலங்கை இராணுவங்கள் குடியேறிவிட்டன. இந்த எல்லைகளை விட்டு அவர்கள் நகர்கிறார்கள் இல்லை, எங்களுடைய காணிகளை தருகிறார்கள் இல்லை. அவர்களது காணிகளை கொடுத்தால் அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை அவர்கள் தேடிக்கொள்வார்கள் என்பதனை மிகவும் அன்பாக அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறேன், இந்த நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், உலக நாட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு 2 காணி இருக்குது, 1 உறுதி இல்லை, 1 உறுதி இருக்குது. அதில் இந்த காணியை எனக்கு விட்டுத்தர வேணும், இராணுவத்தை எழுப்பி கலைச்சி போட்டு எங்களோட காணியை எங்களோட விட்டுத்தருங்க. எங்களோட கடலில் இருந்து நாங்கள் தொழிற்சு சீவிக்குமா போல எங்களுக்கு அயலூரில் போயிருந்து சீவிக்க முடியாது. யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை நகர தவிசாளராக ராமச்சந்திரன் சுரேன் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை நகர சபையில் வெற்றிடமாக இருந்த நகர சபை தவிசாளர் பதவிக்கு தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் சுரேன் குலுக்கல் முறையில் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உள்ளக முரண்பாட்டால் பெரும்பான்மை இருந்தும்
கூட்டமைப்பு ஆட்சியை இழந்தது. இந்த நிலையில் விருதாகிய பதவிக்கான தேர்தல் இன்று காலை 9:30 வேல்வெட்டித்துறை நகரசபை மண்டலத்தில் உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 17 உறுப்பினரை கொண்ட நகரசபையில் இலங்கை தமிழ்ச கட்சியின் எம்ஏ சுமந்திரன் அணியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் சமூகம் அளிக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கானா சதீஷ் மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி ஈனா சுரேன் ஆகியோர் போட்டியிட்டனர். சதீஷ் சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 6 உறுப்பினர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 உறுப்பினர்கள் என 8 பேர் வாக்களித்தனர். சுரேன் சார்பாக சுயேட்சை 4 பேரும், இளமக்கள் ஜனநாயக கட்சியின் 2 உறுப்பினர்களும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 1 உறுப்பினரும் என 8 பேர் வாக்களித்தனர். சமநிலையில் வாக்களிக்கப்பட்டதால் குலுக்கல் முறை மூலம் தவிசலருக்கான வாய்ப்பை சுரேன் பெற்றுக்கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் பெரும்பான்மையாக 9 உறுப்பினர்கள் இருந்தும் டெலோ மற்றும் தமிழிசக் கட்சி உள்ளக முரண்பாட்டால் தமிழிசக் கட்சியின் 1 உறுப்பினர் பெறாத காரணத்தால் எதிரணி பெரும்பான்மை இல்லாமலே வெற்றி பெற்றது. தவிசலர் தெரிவு நிறைவடைந்த பின்னர் டெலோவின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் தமிழிசக் கட்சியின் ஒரு சிலரின் சதி நடவடிக்கையாலேயே தோற்கடிக்கப்பட்டோம் என வெளிப்படையாக கூறியிருந்தார். இன்று வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இபிடிபி போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஒருவர் இன்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். என்னை பொறுத்தமட்டில் இங்கு 2 விதமான சதித்திட்டங்கள் இந்த தவிசாளர் தெரிவிலே நடைபெற்றிருக்கின்றது. முதலாவதாக ஏற்கனவே இருந்த தவிசாளராக சுயேட்சையை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த செல்வேந்திரா என்பவருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியிருந்தது. அவருடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அதாவது அவர் குறிப்பிட்ட காலம் இருந்துவிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அந்த தவிசாளர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டுமென்று ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு இன்று அந்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கின்றார். அந்த ஒப்பந்தத்திலே அவருடைய கையெழுத்து விளக்கமாக இருக்கின்றது. அதற்கு சாட்சியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம், எங்களது கோப்பாய் தவிசாளர் நிரோஷ் போன்றவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தை மீறியிருக்கின்றார். உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைக்க வேண்டுமென்று ஒரு சிலர் தமிழரசி கட்சிக்குள்ளே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே 2 பிரிவுகள் என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கா தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான முன்முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு முன்பு தேசிய வேலைத்திட்டம் ஒன்றை தொடங்குவதற்காக அனைத்து கட்சிகளையும் சந்தித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்திக்க வேண்டுமென்று அவர்களாக நேரம் கேட்டிருந்தார்கள். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்திருந்தோம். சந்தித்து சில விடயங்களை அவரிடம் கூறியிருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது எங்களது உறுதியான நிலைப்பாடு. கடந்த கால வீட்டு திட்டங்கள் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 3000 மேற்பட்ட குடும்பங்கள் கடனாளிகளாக மாறியுள்ளன. 2018 மற்றும் 2019 ஆண்டு கால வீட்டு திட்டங்கள் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 3000 மேற்பட்ட குடும்பங்கள் கடனாளிகளாக மாறியுள்ளன. தேசிய விடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் கடந்த 2018-19 ஆண்டுகளில் ஷிமெட்டே ஷெவன மாதி செய்திட்டம் மூலம் முன்னெடுக்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தின் ஊடாக மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 3022 குடும்பங்களில் சில குடும்பங்கள் பகுதியளவிலும் பல குடும்பங்கள் முழுமையாகவும் கடனாளிகளாக மாறியுள்ளன. மன்னார் மாவட்ட இடத்தில் உள்ள மிகவும் பின்தங்கிய குடும்பங்களை முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்து நேரடி கள விஜயத்தின் ஊடாக 2018-2019 ஆண்டுகளில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைத்து வீட்டுத்திட்ட பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு 3000,00,000 மற்றும் 750,000 ரூபாய் பெறுமதியான வீட்டுத்திட்டத்துக்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகள் தங்கள் தற்காலிக குடிசை வீடுகளையும் உடைத்து கல்வீடு கட்டும் கனவில் அவசரமாக அடிக்கல் நாட்டும் பணிகளை முன்னெடுத்திருந்தனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபை நிபந்தனையின் அடிப்படையில் வீடுகளின் நிர்மாணத்திற்கு அமைய 8 விதமாக வரையறுத்து பகுதி பகுதியாக அவர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட உள்ள மேற்கொண்டிருந்தது. வீட்டுக்கான அடித்தளம் முடிவுறுத்தப்படல், ஜன்னல் அளவு
லிண்டர் அளவு கூரை பூர்த்தி என 8 அளவடியை கொண்டு கொடுப்பனவுகள் செலுத்தப்படும் என வீட்டுத்திட்ட பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வீட்டுத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் பல குடும்பங்கள் அத்திவாரம் அமைப்பதற்குரிய பணம் கிடைக்காத நிலையில் கடனாளிகளாக கடன் சுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். கல்வீடு கட்ட வேண்டும் என்ற கனவிலும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் 6 மாத காலத்துக்குள் வீட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தனையிலும் இருந்த நகைகளை அடகு வைத்தும் வட்டிக்கும் நுண்ணிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்றும் வீடுகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையில் கொடுப்பன பெற முடியாத நிலையிலும் பல குடும்பங்கள் செய்வது அறியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றன. அத்துடன் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி பொருட்களின் விலையேற்றம் என நடுத்தர குடும்பங்கள் மற்றும் வறிய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீட்டுத் திட்டத்துக்காக பெற்ற கடன்களை செலுத்த முடியாத நிலையில் பல போராட்டங்களையும் சவால்களையும் வீட்டுத்திட்ட பயனாளிகள் அனுபவித்து வருகின்றனர். மன்னார் பிரதேசலக பிரிவில் மாத்திரம் சுமார் 1656 குடும்பங்கள் வீட்டுத் திட்டத்தினால் கடனாளிகளாக மாறியுள்ளனர். அத்துடன் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு பிரதேசங்களைச் சேர்ந்த 535 குடும்பங்கள் வீட்டுத் திட்டத்தினால் கடனாளிகள் ஆக்கப்பட்டுள்ளனர். வீடு திட்டம் ஒன்று தந்தாங்கப்பா, தந்து எத்தனையோ வருஷமா போயிட்டு வீடுகளெல்லாம் குறையெல்லாம் கிடக்கு. சரியா, சனங்கள் எல்லாம் எங்களோ நாங்களோட சேர்த்து இன்னும் எவ்வளவு சனத்துக்காக தான் நான் இது கதைக்கிறோம். எவ்வளவு சனங்களும் அந்த வீடுகளை கடன் அடைய வச்சு, நகைகள் அடைய வச்சு கடன் வாங்கி கட்டி அரவாசி அத்திவாரமும் மேல் இதோடையும் கிடக்கு. இதுக்கெல்லாம் இப்போ என்ன முடிவு? மழை வந்ததுன்றா அது முழுக்க தண்ணி ஓடும். சனங்கள் வீடை இருந்த குடிசையை கலைச்சி போட்டு தான் அதில் அத்திவாரம் போட்டாங்க. இப்போ எவ்வளவோ சனம் வீடு இல்லாமல் இருக்குது, எவ்வளவோ சனம் கஷ்டப்படுது, துன்பப்படுது. அடைவு கடன், லோனுக்கு பட்டு வட்டி கட்டி அது சாப்பிட முடியாமல் அதுகளை தான் செய்யுது. இந்த விலைவாசி நேரத்தில் சனத்தில் சாப்பாடு சாப்பிடுங்களா, இந்த வீட்டுக்கு கடன் வாங்கினது கொடுக்குங்களா, இதெல்லாம் என்ன செய்கிறதுன்ற ஒரு முடிவு எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்க. இந்த வீட்டு திட்டத்துக்கு என்னென்ற இருக்கா முடிவு, நல்ல ஒரு முடிவுன்னு எங்களுக்கு வர வேணும். இனி மழை வரப்போது என்ன செய்யுமோ சனங்கள் எனக்கு தெரியாது. இந்த வீட்டு திட்டம் தந்து இப்போ 3 வருஷம் ஆகுது எங்களுக்கு. இந்த 3 வருஷத்தில் அத்திவாரம் மட்டும்தான் கட்டியிருக்கோம். இந்த அத்திவாரம் கட்டுறதுக்கு பட்ட கடனே நாங்கள் இன்னும் கொடுக்க இல்லாமல் இருக்கோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த அத்திவாரம் போட்டதுக்கு நாங்கள் பட்ட கடனை கொடுக்குறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். என்ன செய்கிற? பொருளாதார நெருக்கடி இப்போ வந்திருக்கு. எல்லா பொருட்களும் விலையேறி கஷ்டமான நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்போ பாருங்கள், நான் நின்று கதைக்கிறது தோட்டத்துக்கே இல்லை, நீங்கள் தந்த அந்த அரசாங்கம் தந்த வீட்டு திட்ட அத்திவாரத்தில் நின்று கதைக்கிறேன். நாங்கள் என்னதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். ஒன்றுக்குமே பயன்பட வழி இல்லாமல் நாங்கள் கடைசியாக வீட்டு தோட்டம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே எங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் நினைவில் கூந்து இந்த மக்களுக்கு ஆவணம் வேலை செய்யணுமெண்டு நான் அந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலங்கை ஆசிய சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலினிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலினிடம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் இன்று முகத்துவாரம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஜூலை 13 ஜனாதிபதி செயலகத்தில் கூட்டம் நடாத்தியமை மற்றும் கூட்டத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே அவர் முகத்துவாரம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இஷாம்போன் தொடர்பாக அவர் மீதான வழக்கு நாளை இடம்பெற உள்ளதால் இது குறித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசார் அவருக்கு அறிவித்துள்ளனர். இந்நிலையில் வாக்குமூலம் அளித்துவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறிய அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில், இன்று எங்களை அழைச்சிருக்கிறாங்க. இந்த அழைச்சது வந்து ஜனாதிபதி செயலகத்து அருகில் ஒரு நடந்த ஒரு கூட்டத்தில் பேசினதுக்காக தான் எங்களை அழைச்சிருக்கிறாங்க. அழைச்சி அது சம்பந்தமாக சொன்ன காரணம் வந்து இது நாளைய தினம் இது சம்பந்தமாக கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்க்கு வர சொல்லி இன்றைக்கும் இது எடுத்துக்கொண்டால் இது ஒரு அராஜகமான செயல்பாடு. தற்போது எங்களுக்கு தெரியும், போலீஸாலே சொல்லியிருக்கிறாங்க 3553 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதுகளுக்காக. அதோடு 1500 பேருக்கு மேலே அவங்க வந்து சிறைக்குள் உள்ளுக்கு தள்ளியிருக்கிறாங்க. இது சரியான செயல்பாடாக, இந்த மக்கள் போராட்டம் ஜனநாயக ரீதியான போராட்டத்தான் இந்த அடக்கியிருக்கிறாங்க. ஜனநாயக ரீதியாக மக்கள் போராட்டத்தான் இந்த அடக்கிறாங்க. இது வந்து பிழையான செயல்பாடு. தற்போது அந்த அராஜக நிலைமை எவ்வளோ மேலே போயிருக்குன்னா இப்போ வந்து அந்த எனது பயங்கரவாத சட்டத்தை கூட இதுக்கு எடுத்திருக்கிறாங்க. இப்போ பயங்கரவாத சட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அனைத்து பல்கலை மாணவர் ஒன்றியத்தில் தலைவர் வசந்த முதலிகை உட்பட 3 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 90 நாள் டியூ அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து பிழையான செயல்பாடு. நாங்கள் வடகிழக்கு மக்களை தான் இந்த இதுக்கு இந்த பாவிச்சாங்க. இந்த முதலாவது இந்த இந்த பயங்கரவாத சட்டத்தில் அதுக்கு முஸ்லீம் மக்கள் மாத்திரம் வந்து இப்போ சிங்கள மக்கள் வந்து திரும்ப வந்திருக்குது. எங்களுக்கு தெரியும் இந்த 80 ஆண்டில்
இந்த சரியான மாதிரி இந்த இது 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 இதை பயன்படுத்துனாங்க. இப்போ இப்போ இது பயன்படுத்துகிற இப்பயில் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அராஜகத்துக்கு இந்த அடக்குமுறைக்கு எதிராக எங்களுக்கு எடுக்கக்கூடிய வேண்டிய செயல்பாடு நாங்கள் எடுப்போன்ட்டு சொல்ல விரும்புகிறோம். இன்னும் பல சொன்ன காரணம் வந்து நான் ஜனநாதிபதி செயலகத்தில் முன்னால் அருகில் நடந்த கூட்டத்தில் நான் பேசினேன். அது அதுக்காகத்தான் எங்கள் வர சொல்லி தாங்க வந்து இன்றைக்கி எனக்கு சொல்லிக்கா நாளைய தினம் கோர்ட்டுக்கு வர சொல்லி கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு. இப்போ இது இது இப்படி செய்கிறது பிழை. இது நாங்கள் சாதாரணமாக எங்களோட அரசியல் யாழ்ப்பின்படி 14வது திட்டத்தில் எங்களுக்கு தெரியும் இருக்குது. எங்களோட உரிமை பேசும் உரிமை தான் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். அதுதான் அது 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 மீறி தான் இந்த செயல்பாடு நடக்குது. எங்களுக்கு தெரியும் தற்போது யூரோப்பியன் கமிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வந்து யூரோப்பியன் சொல்லி காரணம் வந்து போன வருஷமே சொன்னாங்க இந்த பயங்கரவாத சட்டத்தை எடுக்க சொல்லி இது இது பிள்ளைன்ட்டு. அதோட எங்களுக்கு தான் யுஎன் கூட சொல்லியிருக்கு இந்த பயங்கரவாத சட்டத்தை இந்த பாவிக்க வேணாம்ன்ட்டு இந்த போராட்டம் சம்பந்தம். இப்போ இந்த போராட்டத்தில் எங்கே பயங்கரவாதம் இருந்துச்சு? ஒரு பயங்கரவாதம் இல்லை. அப்போ இந்த போராட்டக்காரர்கள் பயங்கரவாத சட்டத்து மூலம் எடுக்கிறதா இருந்தது பெரிய பிரச்சனை. நாங்கள் காரணம் இந்த அராஜகம் வந்து புதிய முறையில் முன்னுக்கு கொண்டு போகிறது தான் இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போக விட மாட்டோம். கோவிட் தடுப்பூசியை முழுமையாக பெற்றுக்கொள்ளுமாறு பவுனியா மாவட்ட சுகாதார பிரிவினர் கூறியுள்ளனர். பவுனியாவில் கோவிட் தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதனால் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவிட் தொற்று நாட்டில் அதிகரித்து வருகிறது. கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் பலர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியும் உள்ளனர். கோவிட் தொற்று தீவிர நிலையை அடையாது தடுக்கும் நடவடிக்கையாக ஃபைசர் கோவிட் தடுப்பூசிகள் மேலே ஏற்றப்பட்டு வருகின்றன. பவுனியா மாவட்டத்தில் 3வது கோவிட் தடுப்பூசியினை 43 வீதமானவர்களும், பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 35 வீதமானவர்களும், பவுனியா வடக்கில் 35 வீதமானவர்களுமே தடுப்பூசியை பெற்றுள்ளனர். அத்தோடு 4வது தடுப்பூசி வெளிநாடு செல்பவர்கள் மாத்திரமே குறைந்தளவில் செலுத்தியுள்ளனர். இதுவரை தடுப்பூசிகளை முறையாக பெறாதவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதோடு சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றுமாறு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். மலேக சிறார்கள் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ராதாகிருஷ்ணன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். மலேக சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தும் இடைத்தரகர்களை இனம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், இவ்வாறான இடைத்தரகர்களை இனம் காண்பதற்கு மலேக இளைஞர் யுவதிகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கம்பகம் மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்கவின் உறவினர் வீட்டில் வீட்டுப்பணி பெண்ணாக பணியாற்றி வந்த மஸ்கலியா மொக்கா தோட்டத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி நீச்சல் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ள அவர், மலைய சிறுவர் சிறுமியர் வேலைக்கு அமர்த்தப்பட்டு பலி கொடுக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். இது குறித்து மலைய பெற்றோர் சிந்திக்க வேண்டும். கடந்த வருடம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மரணமடைந்த கிசாலினியின் துயரம் நிறைவடைவதற்கு முன்னால் மற்றொரு இழப்பை சந்தித்திருக்கிறோம். இடைத்தரகர்கள் தங்களுடைய லாபத்துக்காக இவ்வாறான சிறுவர்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்றார்கள். இந்த இடைத்தரகர்களாக செயற்படுகின்றவர்களை இனம் கண்டு அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். குறிப்பாக மலைய இளைஞர் யுவதிகள் இந்த விடயத்தில் பொறுப்பாக செயற்பட வேண்டும். கிராம சேவர்களும் தங்களுடைய சமூகத்தின் மீது அக்கறையுடன் செயற்பட வேண்டும். பெற்றோர்களை பணத்தின் மீது ஆசையை காட்டி சில தரகர்களே இந்த விடயங்களில் ஈடுபடுகின்றனர். முதலில் இவர்களை இனம் கண்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்த வேண்டும். பெற்றோர்கள் சிந்தித்து செயற்படாத வரையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என்பது உண்மை. மலைய பெற்றோர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம் அனைவருடைய கடமையாக தற்போது மாறியுள்ளதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிளிநொச்சி ராமநாதபுரம் மாவடியம்மன் பொதுக்குடியிருப்பில் வசித்து வரும் மக்கள் தமக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி ராமநாதபுரம் பிரதேசத்துக்குட்பட்ட மாவடியம்மன் பொதுக்குடியிருப்பில் வாழ்ந்து வரும் 38 வரையான குடும்பங்கள் அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். மின்சார இணைப்புகள் உரிய முறையில் வழங்கப்படாதால் இரவு வேளைகளில் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடியாது காணப்படுகின்றனர். அத்தோடு குடிநீர் தேவைகளுக்காக ஒரு கிணறு மாத்திரமே காணப்படுவதாகவும், 38 குடும்பங்களும் ஒரு கிணற்றிலிருந்தே குடிநீரை பெற்றுக்கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர்.
வீட்டு திட்டம் கடந்த காலங்களில் வழங்கப்பட்டு இடைநடுவே அவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் மாவடியம்மன் புதிய குடியிருப்பு மக்கள் தமக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இங்கே தண்ணி வசதி ஒன்றும் இல்லை. அதை விட வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. வீட்டு திட்டம் வந்து மத்தி வரத்தோட நிப்பாட்டி வச்சுன்னு ஒரு வருஷம் ஆச்சுது. படுக்கிறதுக்கு இடங்குடி இல்லை. சமைக்கிறதுக்கு மழை கொட்டல் மழை வந்துச்சுன்னா மழை உலகி மண்ணெல்லாம் கீழே வருது. டிராவலை விளக்கு எரிக்கிறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. கரண்ட் இல்லை. இவ்வளோ விறகுல தான் எரிச்சு நாங்கள் தான்றாங்க. இல்லை 30 குடும்பம் இருக்குது. சில பேர் கரண்ட் இருக்குது, சில பேர் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாமல் வர மேலே தான் வர்றேன். மனுஷன் கூலி வேலைக்கு தான் போகிறவர். கூலி வேலையை போய் 3 நாளை போவார். இந்த அடுத்தநாத்து கூலி வேலையிட்டு அந்த நேரம் பீஸ் பட்டதே பீஸ் பட்டு மேலே வீங்கிடும். அப்படி முதுகு பக்கம் முதுகு பக்கம் வீங்கினாலும் என்ன செய்கிற பிள்ளையே பிள்ளையே நடந்து தான் கூட்டிகிட்டு போகிறது. நேசரிக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே இருந்தாங்க கூட்டிகிட்டு வர்றது. எங்கள் சரியான கஷ்டமாக இருக்குது. என்ன உதவினாலும் செஞ்சால் வீட்டு திட்டம் வந்து கூட இப்படியே இருக்குது. வீடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரெண்டு பிள்ளைகள் இருக்குது. இவருக்கு சரியான வரத்தக்கார வலிப்பு வர்றது. தலையில் உச்சியில் எலும்பு வளருதான். எனக்கு சரியான இது எனக்கு விறகு மாதம் மாதம் கிளினிக் கொண்டு போகிறேன். எனக்கு எந்த உதவி பிள்ளைக்கு கேட்ட உதவி கூட எனக்கு ஒரு தரம் தெரியல. ஜிஎஸ்டியை கூட பதிஞ்சுன்னா அந்த உதவி கூட எனக்கு விரையில ஒன்றும் வயல் வரமானமா ஒரு தென்னையா ஒன்றுமே இல்லை. நான் ஒரு தென்னை வச்சுருந்தேன்னா அது இப்போ காய்க்கக்கூடிய மரம் யானை வந்து ஒரே இரவில் அடித்து அதை அடிச்சுட்டே போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு தான் இப்போ இந்த கண்டுகளை வச்சுருக்கேன். அதை வச்சுருந்தோம் பெரிய இதாக தான் இருக்குது. எனக்கு 4 பிள்ளைகள் படிக்கணும். ஒரு ஆள் என்னால் படிப்பிக்க இயலாத நிலப்பாட்டில் இவரால் இயலான்னு சொல்லி வேறொரு வீட்டை வச்சு பிள்ளைய படிப்பிக்கணும். போகிற வாச கொப்பி வண்டி கொடுக்க வசதி கூட என்கிட்ட இல்லை. அப்படியான வசதி இல்லை. கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த கிராமம் 30 குடும்பம் அப்படியான வறுமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ வேறொரு வீட்டை தம்பி போகிறோம். தம்பி போகிறதுக்கு கூட பஸ் கட்டணம் கூட கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. பிள்ளை நடந்து போய் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு வருது. மட்டக்களப்பு திருப்பரந்துறை குப்பைமேடு பகுதியில் ஏற்பட்ட தீ மற்றும் புகை காரணமாக அப்போது மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். மட்டக்களப்பு மண்டசபைக்குட்பட்ட திருப்பரந்துறை குப்பைமேடு பகுதியில் ஏற்பட்ட தீயினால் ஏற்பட்டுள்ள புகை காரணமாக அப்போதில் உள்ள மக்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த 13 தேதி முதல் திருப்பரந்துறை தென்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்தில் ஏற்பட்ட தீ மற்றும் புகை காரணமாக அப்போது மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மண்டசபையின் தீயணைக்கும் பிரிவினர் தீயினை கட்டுப்பாட்டின் கொண்டு வந்த போதிலும் குறித்த திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்திலிருந்து வெளியேறும் புகை காரணமாக அருகிலுள்ள தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். குப்பை மேட்டிலிருந்து வெளியேறும் புகை சுவாசத்துக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாகவும் இதன் காரணமாக தம்மால் கற்றல் செயற்பாடுகளை முறையாக முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அருகிலுள்ள தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் மற்றும் குறித்த பயிற்சி நிலைய விரிவுரையாளர்கள் குறித்த பகுதிகளின் நிலைமைகளை சீர்படுத்தி கற்றல் நடவடிக்கைகளுக்கு வழி ஏற்படுத்தி தருமாறு உரியவரிடம் கோரிக்கை முன்வைத்தனர். கொடுவா மடுவில் குப்பை கொட்டுவதற்கான இடம் வழங்கப்பட்டுள்ள போதும் இந்த திண்மக்கழிவு நிலையத்தில் குப்பைகள் கொட்டுவதனால் இந்த பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்படுவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த திண்மக்கழிவு நிலையத்தில் குப்பைகள் கொட்டப்படுவதில்லை எனவும் உக்கும் கழிவுகள் கொண்டுவரப்பட்டு மீள் சுழற்சி செயற்பாடுகள் மட்டுமே முன்னெடுக்கப்படுவதாகவும் குறித்த பகுதியில் ஏற்பட்ட தீ முற்றாக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் நிலைமை சீரடையும் எனவும் மட்டக்களப்பு மாண்டசபையின் முதல்வர் தீனா சரவணபவன் தெரிவித்தார். குறித்த குப்பைகளை தனியார் துறையினருக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு வழங்கும் போது இங்கு கழிவுகளை கொண்டுவரும் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் எனவும் மாநகரசபை முதல்வர் தெரிவித்தார். சென்ற 13 திகதி இந்த குப்பைமேடு திரும்பவும் தீப்பட்டி எரிந்திருக்கின்றது. இந்த தீப்பட்டி எரிவதனால் இங்குள்ள ஆலயங்கள் தேவாலயங்கள் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டரில் படிக்கும் மாணவர்கள் அசௌகரிய நிலையை ஏற்பட்டுள்ளதாக எங்களுக்கு கூறுகிறார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த திண்ம கழிவு நிலையம் மனித கழிவு நிலையம் வேறிடத்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வாய் கேட்டுக் கொள்கின்றேன். குப்பைமேடு வந்து இட்டிருந்தால சரியான புகை வந்து எங்களோட சுற்றுப்புற சூழலில் வருது. இந்த வார புகையால் சரியான பாதிப்பு எங்களுக்கு மூச்சு பிரச்சனை கண் எறிவு என் கண்ணுக்கு விளங்காத அளவுக்கு அப்படி புகை மூட்டமாக இருக்குது. 13 தொடர்ச்சியாகவே இருக்குது. இதுக்கு ஒரு நடவடிக்கையுமே யாருமே எடுக்கலை. சேர்ந்துட்டு சேரும் எவ்வளவு ஆக்களை அறிவிச்சும் ஒரு
முடிவு கூட எங்களுக்கு வரல. எங்களுக்கு படிக்கும்போதும் சரி, கிளாஸ் ரூமுக்குள்ளே அந்த புகை வருது. இப்போ வர சரியான கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஹாஸ்டலில் நின்று படிக்கிறாங்க. இந்த நைட் டைமில் கூட இந்த புகை வரதால் சரியாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நைட் ரூமுக்குள்ளே இருக்கக்குள்ள கூட நாங்கள் மாஸ்க் போட்ட வேண்டி இருக்கிற சூழ்நிலை தான் இப்போ எங்களுக்கு இருக்குது. இந்த புகைக்குரிய சரியான நடவடிக்கையோன்ற தகுந்த அதிகாரிகள் எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனித புழக்கம் உள்ள முன்னுக்கு நல்ல ஒரு வாவி உள்ள இயற்கை அழகுள்ள பின்னுக்கு பட்டர்ஃப்ளை கார்டன் உள்ள பக்கத்தில் குடியிருப்புகள் உள்ள இங்கே ஒரு இன்ஸ்டிடியூட் உள்ள இடம் ஆலயங்கள் இருக்கிற இடம் இப்படிப்பட்ட ஒழுங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரஞ்சூர் ஆரம்பத்திலே நடப்பதற்காக ஒரு பாத்தியோடு போட்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒரு இயற்கை அழகு நிற ரம்மியமான இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு குப்பை கொட்டி நாட்டமெடுக்கின்ற புகையை கொண்டு வந்து சூழலை பாதுகாக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு செயல் அராஜகமான செயல் சொல்லுகிறேன். இது ஒரு சுற்றாளுக்கு செய்யப்படுற அராஜகமான காரியம். இதை பற்றி தயவு செய்து அதிகாரிகள் கவனம் எடுத்து இதை இலகுவாக எடுக்காமல் இது சுற்றாலுக்கு ஏற்படுகிற ஆபத்தான காரியம் என்பதை அறிந்து கொண்டு இதனால் பல சுற்றாட பாதிப்பு ஏற்படும் என்பதையும் மனதிலே கொண்டு ஆவணம் செய்யும் பாதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த குப்பை கோட்டு விடமானது இந்த இடத்துல அகற்றும்படியாக தான் என்னுடைய கோரிக்கையாக நான் கொடுக்கிறேன். எங்களோட சுற்றுப்புற சூழல் எங்களை அண்மித்துள்ள எங்களோட கோஸ்டல் சுற்றுப்புற சூழலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இதால் அதோடு சேர்ந்த பிடிசி வளாகம் எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழல் வந்து இப்போ அசுத்தமாகி கொண்டு வருது. எனவே இதோ ஒரு பெரிய பிரச்சனையாக போகாமல் ஒரு தீர்வை கொண்டு வரணும்னு சொல்லி அரசாங்க உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். திருப்பெந்துறையில் கொட்டப்படுற கழிவுகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கு. இதால் வர புகையால் எங்களால் சரியாக பயிற்சியை மேற்கொள்ள முடியலை. ஸோ இதை வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி தருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தீ உடனடியாக தீயை ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டதும் உடனடியாக எங்களது தீயணைப்பு படையினர் சென்று அதை அணைத்திருந்தனர். உடனே நேற்று கூட புகை வருவதாக தகவல் கிடைச்சி உடனடியாக நேற்று மாலையில் எங்களோட தீயணைப்பு படையினரை அனுப்பி நாங்கள் அணைத்திருந்தோம். இதுக்கு மேலதிகமாக சேர்க்கப்பட்ட உப்பக்கூடிய கழிவுகளை தனியார் துறையினருக்கு விற்பதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தனியார் துறையினர் வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களது கொள்ளளவுக்கு அதிகமாக சேர்ந்திருக்கின்ற குப்பைகளை நாங்கள் தனியார் துறையினருக்கு விற்பதற்கும் எதிர்காலத்தில் எங்களோட கொள்ளளவுக்கு ஏற்ற வகையில் கொம்போஸ்ட் பேஸ்களை போட்டுவிட்டு மீதியை நேரடியாகவே அந்த தனியார் துறையினருக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறதோடு அந்த எங்களோட தளங்களை அதிகமாக போடுவதற்காக தளம் ஒன்றை நாங்கள் போடுவதற்கு மாநகர சபை மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த சேர்க்கப்பட்ட குப்பைகள் அகற்றின பின்பு அந்த பிரதேசத்தில் தளம் ஒன்றையும் அமைத்து அதிகமான சேதன பசலையை நாங்கள் தயாரிக்கலாம் என்று நினைக்கிறோம். எனவே எதிர்காலத்தில் சேகரிக்கப்படுகின்ற அனைத்து உக்கக்கூடிய கழிவுகளையும் பயன் தரக்கூடிய வகையில் நாங்கள் சேதன பசலையாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பாறை மாவட்டத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனை, சம்மாந்துறை, நாவிதம்பள்ளி, கல்முனை, சாய்ந்தமருது, காரதீவு, நிந்தவூர் பிரதேசல பிரிவில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்முனை, சாய்ந்தமருது, காரதீவு, நிந்தவூர், நாவிதன்பள்ளி, நற்பட்டி முனை, அஷ்ரப் நகர் ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகளின் மீண்டும் தொல்லை அதிகளவில் காணப்படுகின்றது. மாலை மற்றும் இரவு வேளைகளில் கிராமங்களுக்குள் உட்புகும் யானைகளினால் குடியிருப்பு பகுதி மற்றும் சிறுபோக நிச்சய நிலங்கள் பெருமளவான பயன்தரும் மரங்களையும் பயிர்களையும் அழித்து வருவதாக கிராம மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதிகளில் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த யானை வெடிகள் பயன்படுத்தப்படுகின்ற போதிலும் அவை போதுமானவையாக இல்லை என்பதுடன் யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு மாற்று வழியை ஏற்படுத்தி தருமாறும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் பணிக்கு அளிக்கும் சுற்றுநிருபத்தை மீளப்பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு அத்தியாவசிய ஊழியர்களை மாத்திரம் பணிக்கு அளிக்கும் சுற்றுநிருபத்தை நாளை வரை அமல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி அரசு நிர்வாக அமைச்சினால் இந்த சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கமைய நாளை மறுநாள் முதல் அனைத்து ஊழியர்களும் வரவழைக்கப்பட்டு அரசு நிறுவனங்கள் வழக்கம் போல் செயல்படும் என பொது நிர்வாக உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எம்எம்பி கே மாயாதுண்ண தெரிவித்துள்ளார். மொட்டக்கட்சி ஆதரவாளர்களது மனதை வென்று அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று ஜனாதிபதி நினைக்கின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கா தெரிவித்துள்ளார். மொட்டக்கட்சியின் ஆதரவாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனதை வென்று அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நினைப்பாராயின் அது ஒருபோதும் நடக்காத விடயமாகும் என்று தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதித்துமா அரகலே துளின்ம பலேட்டாவில்லா
அரகலகருவான்டம மர்தனே தியத்கிரி மகரஹா பெனியன்னே. ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆர்ப்பாட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதானது. 2015 அவரை பிரதமராக்குவதற்காக பாடுபட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் மீது தாக்குதலை மேற்கொண்டமைக்கு ஒப்பானது. ஆட்சிக்கு வருவதற்காக பாடுபடுபவர்கள் மீது ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தாக்குதல் மேற்கொள்வதையே அவர் வலிமையான பணியாக முன்னெடுத்து வருகின்றார். கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவாளர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கவில்லை, மூர்த்தி கொடுப்பனவை வழங்கவில்லை, ஆதரவாளர்களை சவாலுக்கு உட்படுத்தினார். இதன் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சி உடைந்து ஐக்கிய மக்கள் சக்தி உருவானது. இவ்வாறான சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் விளைவாகவே ஜனாதிபதியாகிய அவர் தற்போதைய ஆர்ப்பாட்டக்காரர்களை பழிவாங்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார். இதுவே அவரது இயல்பு நிலை. ஆர்ப்பாட்டக்காரர்களை ஒடுக்குவதன் மூலம் மொட்டு கட்சியின் ஆதரவாளர்களது மனதை வென்று அடுத்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என நினைத்தால் அது அவரது கனவாகவே இருக்கும் என்றே நான் கூறுவேன். இந்த நாட்டில் செயற்பாட்டு ரீதியிலான இரு கட்சிகளாக ஐக்கிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியும் காணப்படுகின்றன. எனவே ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை. அதே போன்று சிறிலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியும் இல்லை. 69 லட்சம் மக்களின் ஆணையும் இப்போது இல்லை. எனவே மொட்டு கட்சி ஆதரவாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மனதை வென்று அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று ஜனாதிபதி நினைப்பாராயின் அது ஒருபோதும் நடக்க போவதில்லை. பாக்ஷிகாயின்ட ரஸ்ஸாவால் துண்ணன சமுர்தி துண்ணன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.